வெல்கம் டு நாலேஜ் வாரியர்ஸ். தினமும் 10 வினாக்கள். அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மானுட புவியியல், ஓகேங்களா, 10th புவியியல் புக்கிலேருந்து 10 வினாக்கள் எடுத்திருக்கு. பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. அக்ரிகல்ச்சர் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்ட சொல்? லத்தீன். தமிழ்நாடு எந்த ரேகைக்கு அருகே அமைந்துள்ளது? பூமத்திய ரேகைக்கு, ஓகேங்களா, வெப்பமண்டல பகுதியில் அமைந்திருக்கு. அடுத்தது, சித்திரை பட்டம் பருவத்தில் விதைக்கும் முக்கிய பயிர்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பருத்தி மற்றும் திணை வகைகள். தமிழ்நாட்டில் கலப்பு வேளாண்மை முறையில் பயிரிடப்படும் பகுதிகள் எது? கலப்பு வேளாண்மை முறையில் எந்தெந்த பகுதியில் பயிர் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காவிரி மற்றும் தென்பெண்ணை ஆற்றுப்படுகைகள். தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதிலே ரெண்டு கொஸ்டின் இருக்குது, ஓகேங்களா. எங்கன்னு கேட்டால் தஞ்சாவூர் மாவட்டம் மாடுதுறையில். எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1985 ஆண்டு ஏப்ரல் மாதத்தில், ஓகேங்களா. இது கிடையாது, சரி, 1985 ஆண்டு ஏப்ரல் மாதத்தில். இந்தியா எந்த ஆண்டை திணை பயிர்களின் தேசிய ஆண்டாக அனுசரித்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2018 ஆண்டை, ஓகேங்களா. உலக உணவு மற்றும் வேளாண்மை கழகம் எந்த ஆண்டு சர்வதேச திணைப்பயிர்கள் ஆண்டாக அனுசரித்தது? 2023 ஆண்டு. இந்திய மாநிலங்களில் தமிழகம் நெல் உற்பத்தியில் எந்த இடத்தில் வகிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 3rd இடத்தில். காஃபி உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா. இந்தியாவில் ஏழை மக்களின் பசு என அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளாடு, ஓகேங்களா. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.